ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் லவர் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைட்ஸில் இருக்க பெல் ஐக்கான் லாலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில், லக்ஷ்மண் இயக்கத்தில், ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாகி வெற்றியை கண்ட திரைப்படம் தான் பூமி. இந்த படத்தை மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கதை வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். மார்ஸுக்கு போய் ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அடிப்படையில் ஒரு விவசாயினுடைய நிலையையும் விவசாய நிலத்தினுடைய இன்றைய நிலையையும் அருமையாக விளக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த இன அழிப்பிற்கு காரணமாக இருந்த அத்தனை விஷயங்களையுமே இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இதில் வில்லனாக நடித்த ரோனி ட்ராய் வந்து, அடுத்த சோமாலியாவாக உன்னுடைய நாட்டையே நான் மாற்றுவேன் அப்படின்னு ஜெயம் ரவி கிட்ட சொல்கிற அந்த சீன் வந்து உண்மையிலேயே ஒரு இன அழிப்பு அப்படியே நம்ம கண் முன்னாடி காட்டுதுன்னே சொல்லலாம். ஒரு இனக்கலப்பு விதை, அந்த விதைக்கு தேவையான தண்ணி எவ்வளவு, அந்த விதையை உருவாக்கும்போது அது வளர்வதற்கான அந்த உரம், இது எல்லாமே யார் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு, விவசாயிக்கு வழங்கக்கூடிய கடன், அந்த கடனை அடைக்க முடியாமல் விவசாயினுடைய நிலைமை எந்த அளவுக்கு போகுது, கடனை அடைக்க முடியாமல் நிலத்தை விற்கக்கூடிய நிலைமையும், அதே நேரத்தில் ஒரு சில விவசாயிகள் விவசாயத்தை கைவிட மனசு இல்லாமல் தவறான முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையையும் அந்த காட்சிகளில் நடித்த தம்பி ராமையாவினுடைய நடிப்பு சிறப்புன்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களினுடைய அரசியலை நம்ம திரையில் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. தொண்டை கிளிய வீதி வீதியாக அவர் கத்துனது எல்லாமே திரையில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. விவசாயத்தை, ஆடு மாடு மேய்க்கிறத, இதை எல்லாமே அரசு தொழிலாக கொண்டு வருவேன்னு சொன்னது உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது புரியாதவங்களுக்கும் சீமான் அவர்களின் அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறத காட்டக்கூடிய ஒரு படம் தான் இந்த பூமி. இதில் நம் முன்னோர்கள் கோவில் கலசத்தில் நாட்டு விதைகள் வைத்திருப்பதற்கான காரணத்தையும் அதற்கு பின்னாடி உள்ள அறிவியலையும் சிறப்பாக காட்சியளித்த விதம் அருமைன்னு சொல்லலாம். ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண் பண்ணைகளினுடைய பயன்பாடு விவசாயத்தையும் அரசு தொழிலாக இருக்க வேண்டியதனுடைய அவசியம், இயற்கை உரங்கள், நாட்டு விதைகள் மீட்பு போன்றவைகள் குறித்து சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் திரைக்கதை அமைத்து உழவர் பெருங்குடிகளினுடைய வலியையும் விவசாயத்தினுடைய மேன்மையும் போற்றக்கூடிய ஒரு படமாக உயர்ந்து நிற்குது ஜெயம் ரவி நடிப்பில் உருவான இந்த பூமி திரைப்படம். இந்த படத்தில் ஜெயம் ரவியினுடைய நடிப்பு ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். வில்லனாக நடித்த ரோனி ட்ராய் வந்து சைலண்ட்டாக மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அமைச்சராக வந்த ராதாரவி சார், கலெக்டராக வந்த ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்தோட பக்கபலம்னே சொல்லலாம். ரீசண்டாக தைப்பூசத்தை அரசு விடுமுறையாக அறிவித்த நம்மளுடைய தமிழக அரசு விவசாயத்தையும் அரசு தொழிலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.